நல்லா இருக்கீங்களான்னு நல்லா தான் இருக்கீங்க. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா பாண்டிச்சேரியில் தாங்க இருக்கோம். பாண்டிச்சேரியில் ஒரு பேரடைஸ் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நான் கொஞ்சம் எலெக்ஷன் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருந்தீங்க நேராக பாண்டிச்சேரி வந்துட்டோம். ஏன்னா நான் செஞ்ச டியூட்டி அந்த பிளேஸுக்கும் நான் டியூட்டி செஞ்ச பிளேஸுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ரொம்ப ரொம்ப 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம அங்கே பார்க்காம வரக்கூடாது அப்படின்றதுனால நேராக அப்படி போயிட்டோம். ஆனால் அது இல்லைங்க, உண்மை நிஜமாகவே நான் வந்து மால்தீவ்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பிள்ளைங்கிட்ட கேட்டுட்ருக்கேன். மால்தீவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பேரடைஸ் போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி என்னையும் சொன்னாங்க. நம்ம மெரினா பீச்லேயே நம்ம சென்னையிலேயே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே எங்களால் போக முடியல. ஸோ பாண்டிச்சேரியில் அட்லீஸ்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற பேரடைஸ்க்காக உங்களை நாங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது எனக்கு ஒரு கண்கட்டு வித்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எனிவேஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகவே எதிர்பார்க்காத ஒரு ட்ரிப் அது. ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம், எங்களோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் நீங்கள் லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ நான் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன். நாங்கள் எப்படி என்னென்ன பேசிட்டு எப்படியெல்லாம் இந்த பிள்ளைங்க எப்படியெல்லாம் கத்திட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீன்வாயில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அங்கே அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிள்ளைங்க டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த என்ன போட் கிடைக்குதுன்னு பார்த்து நாங்கள் அதில் ஏறி போயிடுவோம். போட்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் எப்படி என்ன போட்டில் போகிறோம், எப்படி போகிறோன்றதை நீங்கள் பாருங்க. ஆக்சுவலாக பிள்ளைங்க டிக்கெட் எடுக்கும்போது கூட எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வர்றதுக்குள்ளே ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்துட்டோம். அதனால் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டாங்க. இங்கே ரெண்டு பேர் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மகளும் மகனும். அந்த பக்கம் பெரிய மகள் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முடியலை, எல்லாருக்கும் டயர்டாகிடுச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டில் ஏறி உட்காந்துட்டோம்னா எல்லா டயர்டும் மறந்துடும் நினைக்கிறேன் நான். பார்ப்போம். ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு, வந்துட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கிளம்பி போய் போட் என்ன போட் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்து போட்டில் ஏறிடலாம். நிஜமாகவே இது வந்து கொஞ்சம் மைண்டெல்லாம் நாங்கள் அப்செட்டாக இருந்த நேரத்தில் இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் பிள்ளைங்களோடு சேர்ந்து ஒரு பிள்ளைங்களையும் குஷிப்படுத்திக்கிட்டு அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசு. மாஸ்க் கரெக்ட்டா? ஓ மேடா, ஆ ஓகே ஓகே, போங்க போங்க. பா டிக்கெட் வாங்கிட்டே இருக்கேன் பா, இது பாஸ் பண்ணுங்க. நம்ம அதில் போகிறதுக்கு இதில் போயிடலாம். சரி வாங்க போகலாம், இதுலேயே போயிடலாம். அது இது வந்து கொஞ்சம் பர்சனலைஸ் தான் இருக்கும். நம்ம இதில் போகணும்ல பினாங்க. ஒரே பயங்கரமாக வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே சின்ன பேத்தி கொஞ்சம் அழுதுகிட்டு வந்தாங்க. இப்போது இதில் போட்டில் ஏறிட்ட பிறகு கொஞ்சம் ஹாப்பியாக அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு வராங்க. மீன் பெரிய பெரிய மீன்லாம் ஜம்ப் பண்ணுதுங்க, அதை பார்த்துட்டு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பிள்ளைங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரே குஷி ஒன்றும் புரியல. ஏன்னா நாங்கள் பினாங்கில் அங்கே போகணும் தான். அப்போ இல்லை வந்து ரொம்ப
சின்ன பிள்ளை, 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ வந்து நினைவு தெரிஞ்ச அந்த அம்மா இப்போ தான் போட்டில் ஏறுறாங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பயம் இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஏறுறோன்ற பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, எனக்கு தான் இங்கே நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பயந்துக்கிட்டே அந்த அம்மாவை பிடிச்சிட்ருக்கேன் உங்கள் கையில். கொஞ்சம் ஏன்னா அங்கே போட்டு இப்படி கொஞ்சம் சாஞ்சிச்சுன்னா கூட அந்த சாந்து வழியாக விழுந்துருமோன்ற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. எங்கள் பிள்ளைங்க பார்த்து இந்த என் பேரை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுருக்காரு. அவர் ஒரு தனி சேனல் வச்சுருக்காரு. ஸோ சீக்கிரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது கண்ணுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு போட் போயிட்டுருக்கு. சுற்றி சுற்றி போட்டு எல்லாம் போயிட்டுருக்குறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஒரு போட் வந்து, இது வந்து நான் நினைக்கிறேன் வாட் இஸ் தட், கட்டமரம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கட்டமரம் மாதிரி. ரெண்டு பேர் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இருக்கலாம், ஒருவேளை அதுதான் மீன் பிடிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கே. அந்த ஸ்கைக்கும் கீழே பாருங்கள், தண்ணியும் ஒரே நேரத்தில் இருக்கு, இடையில பில்டிங்ஸ் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே ஒரு ப்ளூ, இடையில க்ரீனிஷ், திருப்பியும் ஒரு ப்ளூ. ரொம்ப ரசிச்சுட்டு வர முடியல என்னால். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சீனரிஸ்லாம், ரொம்ப 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 பிடிக்கும். கடவுளுடைய படைப்பு சொல்ல முடியாத ஒரு அற்புதமான படைப்பு இல்லைங்களா? அதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் பிள்ளைங்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம் இல்லையா? அந்த பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுதுன்னு ஸோ நானும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த பில்டிங் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எங்கேயோ ஒரு தீவில் அப்படி ஒரு பில்டிங். இதில் ஆக்சுவலாக வந்து கார்லேயும் வர்றாங்க, வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு பக்கம் போ வந்து ஒரு தனி ரூட் இருக்குது, அந்த பக்கம் போனால் காரில் வந்து அப்படி பண்ணிருந்தீங்களா? பட் நாங்கள் போட்டில் போகணும் அப்படின்ற பர்பஸ்னாலேயே நாங்கள் வந்து போட்டில் வந்தோம். சரி, பிள்ளைங்க தண்ணியில் போகணும்னு நினைப்பாங்க இல்லையா? குழந்தைங்களுக்கு போட்டில் போகணுன்றதெல்லாம் அது ஒரு தனி, எனக்கே அந்த ஃபீல் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதனால நாங்கள் போட்டில் வரணுன்னே வந்தோம். கார் வழியில் விட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரியான வெயில் ஆனால் பாருங்க, நாங்கள் இறங்கின நேரம் வந்து சும்மா கொளுத்துது வெயில், அப்படி ஒரு வெயில் அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான், இவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்காக இல்லை இல்லை, இதான் ஏதோ ஒரு கப்பல் போல், அவங்க சும்மா ஒரு ஃபேமிலி தான். அவங்க தனியாக தனி போட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லை, வந்தாச்சு வந்தாச்சு, நாங்கள் பாரடைஸ் வந்துட்டோம். ஆமாம், அங்கங்கே அங்கே நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டன் போகிறதுக்காக நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, இந்த போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்த போட்டில் அவங்க ரிட்டன் போயிடுவாங்க போல். பாருங்கள் இறங்குறோம். என் பேரை பிள்ளை விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு.
சார் கெட் பேக் லைன் லைன்ல வாங்க லைன்ல வாங்க லைன்ல போங்க சார் நீங்க என்ன பண்ணுங்க போங்க சார் லைன்ல போங்க பாத்து தண்ணியில வரணும் அன்ஃபோர்ச்சூனேட்லி Man, man. இந்த பக்கம் ஏதோ ஃபைட் போயிட்டு இருக்கு லைனில் நிற்கிறதுல ஏதோ பிரச்சனை போல் பிள்ளைங்க வாலி பசங்க சண்டை போட்டுட்ருக்கானுங்க வெல்கம் டு பாரடைஸ் பீச் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு ஸோ பீச் எங்களை வெல்கம் பண்ணுது ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு தனித்தீவு மாதிரி ரொம்ப இப்படி ஒரு இடம் இங்கே இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது இங்கே இடம் எடுத்துட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நிறைய பாட்டுலாம் பாடிட்டு பாட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க ரெயின் பாட்டு எடுத்துக்கிட்டுருக்காங்க இது நல்லா தான் இருக்குது மழை பெய்கிற மாதிரி தண்ணி விடுறாங்க அதில் இவங்க குளிச்சுட்ருக்காங்க ஸோ பாட்டு போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு பிளேஸ் இருக்குது விளையாடுறதுக்கு நம்ம வந்து பீச்சுக்கு போயிட்டு பிள்ளைங்க முதல்ல பீச்சில் காலில் வச்சுருணுன்றாங்க அது போயிட்டு வந்து விளையாடிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் போய்கிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேர் பாருங்கள் கோவாலேருந்து வந்த மாதிரியே இருக்காங்க என் பெரிய மகளும் என் பெரிய பேத்தியும் அவங்க இங்கே அங்கங்கே ஹட்டை போட்டு வச்சுருந்துச்சு இந்த ஹட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த வெயிலுக்கு அப்படி ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்குது வெயிலில் போய் அங்கே அடைக்கலம் புகுந்துடலாம் போல் இருக்குது சரியான வெயில் உச்சி வெயில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வெயிலுங்க பாருங்கள் பாதி தூரம் வந்து வந்து உட்காந்துக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது ஸோ பாருங்கள் இங்கே ரெண்டு பேர் ஒதுங்கிட்டாங்க அங்கே ரெண்டு பேர் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி வந்துருச்சு நமக்கு வெயில் இல்லைன்னா டயர்ட் தெரியாது இல்லைங்களா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த பக்கம் எங்கேயோ போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு என்னோட என் பேத்தி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வெயில் தாங்கலை அழ ஆரம்பிச்சிட்டாங்க பீச்சில் கொண்டு போய் நிறுத்தினா தான் அவங்க அழைய அடக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் விடலாமா Thank you.
ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வந்து ஒரு 1 hour கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஒரு காற்று அடிச்சுது பாருங்கள். வெறும் மண் எல்லாம் ஃபுல்லாக, அங்கே பிள்ளைங்க பெரிய பெரிய வாலிப பிள்ளைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களாம் பத்து பத்துன்னு விழுந்தாங்க. என்ன தப்பு தப்புன்னு விழுறாங்க எல்லாரும் பார்த்தா, பயங்கரமாக அந்த காற்றுல மண் அடிச்சுட்டு வந்துச்சு, இது சுழண்டு சுழண்டு எல்லாருமே விழுந்தாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் விளையாடுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், நாங்கள் நல்லா தான் விளையாடிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு பார்த்தா எல்லாரும் அந்த அந்த சைடில் இருக்கவங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவங்கலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியாமல் எங்களுக்கு ரொம்ப பயந்து போயிட்டோம், திடீர்னு எதுக்கு கத்துறாங்க அப்படின்னு. பட் அதுக்கு அப்படியாக இருந்துச்சு எங்களுக்கு தெரியும், பட் காற்று அங்கேருந்து முதல்ல அந்த பக்கத்துலேருந்து வர்றது எங்களுக்கு தெரியலை. கிட்ட வந்த பிறகுதான் எங்களாலையும் முடியல, பிள்ளைங்கள்லாம் பறந்து எல்லாமே பறக்குது, பேக் எல்லாம் பறக்குது, எல்லாமே பறக்குது. இன்னும் கொஞ்சம் தான் நாங்க பறந்துருவோம் போல, அவ்வளோ ஸ்ட்ராங் விண்ட், அது பயங்கரமா விண்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ எப்படி சொல்ற, அது சுழல் காத்து சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு தூக்கி அடிச்சது. அதாவது வெறும் காத்து மட்டும் அடிச்சா பரவாயில்ல, கூட தண்ணியும் சேர்ந்து வருது, மண்ணும் சேர்ந்து வருது, பிச்சு கிச்சு. நீங்கள் பாருங்கள், நாங்கள் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலை, பட் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அந்த சடனாக தான் திரும்பி பார்த்தா எல்லாம் கத்துற சத்தம் கேட்டுச்சு. இங்கே பாருங்கள், இவர் வந்து அந்த ஏதாவது பிடிச்சி, இப்போ பீச்சுக்கு போனாலும் இவருக்கு இந்த வேலை தான். என் வீட்லேயும் வந்து மரைன் செட்டப் தான் வச்சுருக்காரு, ஃபிஷ் பார்த்துருப்பீங்க, எல்லோருமே ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். சால்ட் வாட்டர்தும் வச்சுருக்காங்க, மரைன் செட்டப்லேயும் டேங்க் வாங்கி வச்சுருக்காங்க இவர் என் மகன். ஸோ இந்த மாதிரிலாம் அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பீச்சுக்கு வந்தாவே இந்த மாதிரிலாம் எடுத்து, அது எப்படி நகருது, எப்படி வெளியில் வருது, எப்படி உள்ளே போகிறது, ஆராய்ச்சி பண்ணுறேன். நான் ஏற்கனவே மகாபலிபுரம் ட்ரிப் ஒன்று போட்டிருப்பேன், அதுலேயுமே இந்த மாதிரி எடுத்து வச்சு நோண்டிகிட்டு இருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பாருங்கள் இது எப்படி பாருங்கள், கீழே மண்ணில் வச்சா மண்ணில் நோண்டுது, அப்படியே உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. என் மகன் வந்து கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது உள்ளுக்கு இறங்க முடிய மாட்டேங்குது, பட் பள்ளம் எடுக்குது. பாருங்கள் எப்படி க்ளவுடாக ஆகிடுச்சு, நல்ல பயங்கரமாக திடீர்னு இருட்டிகிட்டு வந்துருச்சுங்க. ஸோ அந்த கார்னரில் நிற்கிறவங்க பிள்ளையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமே முடியலை எங்களுக்கு, ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஓடினோம், எவ்வளோதான் ஓட முடியும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. அந்த ஹட்டெலாம் இருக்காங்க, அந்த ஹட்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கு ஆக்சுவலி. ஆனால் அந்த மழையில என் பிள்ளைங்களாம் பாய்ஸ் எல்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, பேர பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல அந்த மழைக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ பால் ஒன்று வந்து அடிச்சுட்டு வந்துச்சு, அதை வச்சு ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஸோ நாங்கள் நானே என் சின்ன மகள்லாம் வந்து ஓடி வந்து ஹட்டில் நின்றுட்டோம், குழந்தைங்கள தூக்கிட்டு வந்துட்டு இவங்கெல்லாம் விளையாடிட்டு பொறுமையாக தான் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ட்ரம்மெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, பெரிய பெரிய நண்டெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா இங்கே வாய்ஸே இல்லைன்னு, நிஜமாகவே எங்களுக்கு குளிரில் ஒன்றுமே பண்ண முடியல. குழந்தைங்களும் நடுங்குது. நாங்கள் வந்து சரியான வெயிலுங்கிறதுனால ஃப்ரீக் அவுட்டாக பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டோம், ஒரு ஃப்ரீக் அவுட் ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு குளிர் தாங்குற மாதிரி எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது, எந்த பிள்ளை பிடிக்கிறது, காற்று அடித்து தள்ளுது. நாங்கள் நடுவில் போய் தான் நின்னோம், அந்த ஹட்டுக்குள்ளே சென்டர் பிளேஸ் தேடி போய் நின்னோம், அங்கேயுமே பிச்சு தள்ளிடுச்சு எங்களுக்கு. ஸோ வாயவே திறந்து பேச முடியலை, இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இன்னும் பாருங்கள், அங்கே விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க, பயங்கர மழை காற்று இருக்குது, பட் அங்கே விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மழையில் அந்த ஒரு நண்டு, ரொம்ப பெரிய நண்டு, அது எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, பயந்துட்டோம் கூட. அவ்வளோ அந்த கொடுக்கு பார்த்திங்கனாவே அவ்வளோ பெருசாக தட்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்குமே எங்கே போகிறதுக்கு தெரியாமல் பாவம் எங்கள்கிட்டயே எங்கள் பின்னாடியே அதுவும் ஓடி வந்துச்சு ஹட்டுக்கு.
ஸோ அதை நாங்கள் கேப்சர் பண்ணேன். அது அங்கேயிருந்து நடந்து வந்தது. பட் பண்ண முடியல வந்து இந்த கட்டைங்களுக்கு நடுவில் வந்து கும்பிடுச்சு. அதோடய கால் அந்த கழுத்து பாருங்கள் எவ்வளோ பெருசு. சுற்றி ரொம்ப 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 பெரிய நண்டு அது. இப்போ நான் எடுக்கும்போது பார்த்தா சின்னதாக தெரியுது, பட் ரொம்ப பெருசு நண்டு பாருங்கள். அது இப்போ அந்த கட்டைங்களுக்கு நான் இடையில போயிடுச்சு. அது வெளியில் வரும்போது நான் ஷூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ காற்று அடித்தா அந்த ட்ரம் வந்து குப்பைங்க போடுற ட்ரம் குப்பையெல்லாம் ஒரு பக்கம் ஓடிடுச்சு. ட்ரம் ஒரு பக்கம் உருண்டு ஓடுது, இந்த ஹட்லேருந்து அந்த ஹட்டுக்கு ஓடுது. இப்போ பயங்கர காற்று போய் மாட்டோம். இப்போ அந்த நண்டு இப்போ தான் மெதுவாக வெளியில் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. நான் ஜூம் பண்ணி எடுக்கலை. ரொம்ப பெரிய நண்டுங்கிறது எனக்கு வந்து குளிரில் எடுத்து கை வர உதறதுனால என்னால் எடுக்க முடியலை. ரொம்ப பெரிய நண்டு பாருங்க. அவருக்கு தான் வெளியில் வந்துட்டாரு. எங்கே போகிறாருன்னு தெரியலை. நம்மளே எங்கே நிற்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். இவர் வேறு நல்லூரில் அப்படியே ராஜா மாதிரி நடந்துகிட்ருக்காரு. அவருக்கும் குளிருமோ. ஒரு வழியாக மழை இல்லை, அங்கங்கே அங்கே இடம் கொடுக்குது, அங்கங்கே நின்றுட்டோம். பட் மழை விட்டு வந்து எங்களுக்கு ஒரு வந்த உடனே ஒரு போட் வந்துச்சு, டக்குன்னு ஏறி வந்துட்டோம். ஸோ இந்த போட்டில் திரும்பி போகணும். பாருங்கள் எவ்வளோ மின்னல் பயங்கரமாக இருக்குது, பயமாகவே இருக்குது எங்களுக்கு. இந்த ரணகாலத்துலேயும் ஒரு குதுகலன்ற மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படி தான் இருக்கேன். நான் ப்ளாக் கொடுக்கணுமேங்கிறதுக்காக. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப குளிரில் நடத்திட்டு தான் இருக்கேன். என் பிள்ளைய பாருங்கள் என் பேர் பேத்தி ரொம்ப ரொம்ப பாவம். எதுவுமே எடுக்காமல் வந்துட்டோம். அது என்ன பயங்கர வெயில் ஆரம்பிச்சு. நாங்கள் வரும்போது ரிட்டர்ன் போகும்போது இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. ஸோ ஒரு போயிட்டு ஒரு நல்ல ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் எடுத்திருக்கேன் அந்த ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து எதையாச்சும் சாப்பிட்டுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்தோம். வந்துட்டு ஒரு ஹோம்மேட் பீஸா ஹட் இருந்துச்சு. அங்கே போயிச்சு நல்லா பீஸா நாங்கள் என்ன கேட்குறோமோ அந்த ஃப்ளேவரில் செஞ்சு கொடுத்தாங்க. பொறுமையாக இருந்துச்சுன்னா நிஜமாகவே சீரியஸ்லி அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அருமையானது. நாங்கள் சொல்லிட்டுமே வந்தோம் சென்னையில் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்த போட்டில் அவங்க அழகாக உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து இந்த பீஸா ஹட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணுற அந்த பீஸாவை காட்டுறேன். ஓகேங்களா? என்னடா போடு போடு போடு
போடு போடு போடு பிரைவேட் போடு ஸ்பீட் போடு டீ போடுடா அப்ப அந்த மாதிரி டீ போடு எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு எதுங்க இதை காட்டிடுங்க சாண்ட் ஸ்டார்மில் மாட்டிக்கொண்டோம் சாண்ட் ஸ்டார்முக்கு தமிழ் என்னன்னா மண் 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 புயலா மண் சுழலா சுழல் மண் இல்லை மண் மணல் சுழற்சி மண் சூறாவளி சூறா வழியில் மாட்டிக்கொண்டோம்னு சொல்லிட்டு தீபிக்கிற நிறைய இருக்கு அந்த வீடியோ வச்சு இருந்தா மண் வரதெல்லாம் காஃபி குடிச்சுக்கலாமா காஃபி குடிச்சுட்டு போகலாம் நீங்கள் குளிச்சுட்டு போயிடலாமா எப்படி பார்த்தேக்கா மண் இருக்க நிறைய பரவாயில்லையா காரெல்லாம் இல்லை நம்ம காஃபி குடிச்சுட்டு போகலாமா என்ன சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டோம். பீஸா ஹட்டில் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அங்கே சென்னையில் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சென்னைக்கு இப்போ கிளம்புறோம், கிளம்பிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான வீடியோ இன்னும் ஒன்று கொடுக்குறேன். அன்டில் தென் பாய் பை.